முயன்றால் இல்லை மீ விட்டால் உனக்கு ஏதுமில்லை வணக்கம் மீட்டா நீங்கள் எக்ஸாம் தமிழ் அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன்னா நம்ம டைட்டில பார்த்த எல் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் அதாவது பொன்னேரியில் இருக்க இந்த கவர்மெண்ட் காலேஜை பற்றி டீட்டெயில் அதாவது இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆட்டி தான் இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா சென்னை பேஸில் ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் சர்ச் இருக்கோம் இருக்கோங்க முக்கியமாக ஆர்ட்ஸ் ரிலேட்டாக சயின்ஸ் ரிலேட்டாக காமர்ஸ் ரிலேட்டாக இந்த மாதிரியான குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம்

வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸாக வந்து இருப்பாங்க அதனால வந்து நிறைய டவுட்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா கோர்ஸும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஃபுல் டைம் கோர்ஸாக தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஹெச்டி கூட வந்து பார்த்தா ஃபுல் டைம் த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸாக தான் இந்த காலேஜில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த காலேஜ் எஸ்டாப்ளைஸ் பண்ண இயர் வந்து பார்த்தா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பப்ளிக் கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ் என்ஏஏசியோட அப்ரூவ்டான காலேஜ் கோ காலேஜ் இது மொத்தம் வந்து பார்த்தா அறுபத்தஞ்சு ஏக்கருக்கு மேலே இந்த காலேஜ் வந்து லொகேட் ஆகிருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த காலேஜில் என்னென்ன யூஜி கோர்ஸஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிஏ இது லெவெண்ட்டான கோர்ஸஸ்லாம் வந்து இங்கே கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தா த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் ஃபுல் டைம் கோர்ஸை வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த இந்த ஸ்ட்ரீமில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஹெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாகவே ரெண்டு கோர்ஸ் இங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் ரிலவென்ட்டாக ஃபிசிக்ஸ் ரிலவெண்டாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டிஃப்ரெண்டான கோர்ஸ் கூட வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரையும் பேசிக் லெவல் கோர்ஸ் தான் வந்து நிறைய வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி இந்த மாதிரியான பேசிக் லெவல் கோர்ஸ் தான் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க பட் இந்த காலேஜில் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிளான் பயோ பயாலஜி அண்ட் பிளான் பயோ டெக்னாலஜி அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் வந்து பயாலஜி லேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம் இது வந்து பார்த்தோன்னா எல்லாமே த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிளஸ் ஒன் ப்ளஸ் டூல சயின் ஸ்டீம் லெலெவண்ட்டாக ஏதாவது குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலெஜிபிளாக வச்சிருக்காங்க சப்போஸ் நீங்கள் பயாலஜி இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயாலஜி எலவெண்ட்டாக ஏதாவது ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அது பியூசர் இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க மேக்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப்பில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்தா மெரிட் பேஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து எவ்வளோ மார்க் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வாங்கியிருக்கீங்களோ அது பேஸில் மெரிட்டில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் தராங்க ஃபீஸ் லெவல் வந்து இந்த மாதிரியான யூஜி கோர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிரைவேட் காலேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்

ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் இதுக்கு வந்து பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஜென்ரல் கேட்டகிரில வந்து உங்களுக்கு பண்றாங்க இந்த மாதிரியான பிசிஏ கோர்ஸ் கூட வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து பார்த்தா பிசிஏ கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான காலேஜ் கூட பண்ணி வந்து படிக்கலாம் அட்மிஷன் போய்

சரி பிசிஏ பிஎஸ்சி எந்த யூஜி கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி மெரிட் பேஸ்ல தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது மெரிட் பேஸில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி ரிலேட்டட் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கோர்ஸஸ் எம்எஸ்சி கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எம்ஏ பொறுத்தவரை என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் இதில்மெண்டான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் சப்போஸ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதே காலேஜில் படித்து எம்ஏ இங்கே கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு இப்போ வந்து ஆசைப்பட்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி வந்துட்டு என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா பிஎஸ்சிலேயே அவைலபிளாக இருக்குது எம்எஸ்சிலே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எம்எஸ்சிலே வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எம்ஏ எம்எஸ்சி பொத்தவையும் பார்த்தோம்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க யூஜியில் வந்து ரிலவென்ட்டான ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எம்ஃபில் ரிலேட்டடாக வந்து பார்த்தா மேக்ஸ் தமிழ் ஹெமிஸ்ட்ரி இது ரிலவெண்டான கோர்சஸ் ஃபுல் டைம் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து எம்ஃபில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்டி ஃபுல் டைம்க்கான த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக தமிழ் ரிலேடாக மேக்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரியான பிஹெச்டி ஃபுல் டைம் த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் கூட வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட்னா இந்த மாதிரியான கோர்ஸ் கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணி இங்கே படிச்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் டிப்ளமோ கோர்சஸ்லாம் வந்து பார்த்தா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இது ரிலேட்டடாக வந்து இங்கே வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜி டிப்ளமோ வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் டிப்ளமோ வந்து பார்த்தா ஒன் இயர்க்கான கோர்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கவர்மெண்ட் காலேஜில் இந்த மாதிரியான டிப்ளமோ கோர்ஸஸ் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை நீங்கள் இந்த காலேஜில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தா அட்மிஷன் வந்து மெரிட் பேஸில் தான் வந்து தந்து தந்துட்டு இருக்காங்க இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்ட பெரிய அளவு பிளேஸ்மெண்ட் இருக்காது ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் தான் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் ப்ளஸ் டெக்னிக்கல் நாலேஜ் இந்த மாதிரியான நாலேஜ்லாம் என்ன வர ஒரு சில கம்பெனியில் கூட பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஃபீஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பல மடங்கு கம்மியாக இருக்கும் ஸோ அதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா எல்என் கவர்மெண்ட் காலேஜ் பொன்னேரி அதாவது திருவள்ளூரில் இருக்க உங்களுக்கு லோகநாத நாராயணசாமி கவர்மெண்ட் காலேஜ் பொன்னேரி இந்த காலேஜ் பற்றி பேசிக் டீட்டெயில் அதாவது இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அட்மிஷனுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சக்கும் நம்பர் என்னவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்